இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசின் புதிய துறையிலிருந்து வெளிவந்திருக்க அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணி 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி டிப்ளமோ பின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண கடைசி தேதி பார்த்திங்கன்னா மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 ப்ளஸ் படிகள் பேசிக்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். தாராளமாக அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின அஃபிஷியல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் மொபைலுக்கே நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எந்த ரெக்யூப்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே வந்து உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. இங்கே உங்களுடைய பெயர், ஆனா பெண்ணா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், கணவர் பெயர், வயது, பிறந்த தேதி, உங்களுடைய தேசியம், மதம் இதெல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், அட்ரஸ், நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ், உங்களுடைய கல்வி தகுதி, உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து கரெக்டான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே டிக்ளரேஷனில் இங்கே உங்களுடைய சிக்னேச்சர், இடம், நாள் இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய கல்வி தகுதி, வயது, முகவரி மற்றும் ஜாதி சான்றிதழ் இதுக்கான ப்ரூஃப் வந்திருக்கணும். அந்த ப்ரூஃபில் வந்து ஜெராக்ஸ் பண்ணி அதில் உங்கள் செல்ஃப் அட்டிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் அனுப்பணும் அப்படிங்கிறதே அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டுற இடத்துல ஃபோட்டோ ஒட்டணும், ஸ்டாப்லெட் பின்னு அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டிஸ்ட்ரேஷன் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இங்கே அதோட நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட ஒரு போஸ்ட் கவரில் உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதில் 35 ரூபாய்க்கான போஸ்ட் ஸ்டாம்ப்பு ஒட்டி அதை அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து மார்ச் 31ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தலைவர், தேர்வுக்குழு, மாவட்ட நுகர்வோர், குறைத்தீர் ஆணையம், தேர்வாணைய சாலை, வாவுசி நகர், பூங்கா நகரம், சென்னை வடக்கு, 603 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருப்பிட சான்றுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, வோட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இதில் ஏதாவது ஒன்று வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான இன்டர்வியூ இது வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தபால் அல்லது அலைபேசி, அதாவது மொபைல், இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ போஸ்டிங் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 விதமான இடங்களில் வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஆஃபீஸ், 3 விதமான ஆஃபீஸ் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இரவு காவலர், அலுவலக உதவியாளர் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மாநில நுகர்வோர் குறைத்தீர் ஆணையம் சென்னை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ், அதாவது நைட் வாட்ச்மேன் இரவு காவலருக்கு ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாவட்ட நுகர்வோர் குறைத்தீர் ஆணையம் சென்னை வடக்கு, அங்கே பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாவட்ட நுகர்வோர் குறைத்தீர் ஆணையம் சென்னை தெற்கு, இங்கே அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்காக ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 1/7/2022 அன்று உள்ளபடி உங்களுடைய ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எஸ்சிஏவாக இருந்தால், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா 18-37 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிசி, எம்பிசி இவங்கெல்லாம் 18-34 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓசி கம்யூனிட்டியாக இருந்தால் அவங்க 18-32 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்திங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு 15,700 டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கைக்கு வரப்போ 20,000 பக்கமாக கிடைக்கும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.